அன்பான ஐந்தாம் வகுப்பு மறைக்கல்வி மாணவர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் வந்து விஜயவாணி. இந்த வருஷம் நான் தான் உங்களுக்கு மறைக்கல்வி ஆசிரியராக இருக்க போகிறேன். சரியா, இந்த வருஷம் நாம் படிக்க போகிற புத்தகம் இதுதான். மறைக்கல்விக்காக நாம் பயன்படுத்த போகிற மறைக்கல்வி புத்தகம் இதுதான். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா, அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்போ எதை பற்றி நாம் இந்த மறைக்கல்வியில் மொத்தமும் படிக்க போகிறோம், இந்த ஒரு வருடமும் எதை பற்றி படிக்க போகிறோம்னா, ஆசீர்வாதம், இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் படிக்க போகிறோம். சரியா, அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு சில தகுதிகள் வேணும் இல்லையா, அந்த தகுதி என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த மறைக்கல்வி புத்தகத்தில் முழுசாக இருக்கு. இதில் 15 பாடம் இருக்குது இந்த புக்கில். 1-லிருந்து 14வது பாடம் வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி தான் இருக்குது. சரியா, எப்படி நாம் ஆசி பெற்றவர்களாக மாறுவது. இயேசு வந்து தன்னுடைய போதனையில் சொல்லியிருக்காரு, ஈசோ சொன்ன அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு பாடமாக வச்சு சொல்லி தந்திருக்காங்க. மிக முக்கியமாக இந்த 15 பாடங்களுமே மத்தேயுனர் செய்தி 5வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் உள்ள விஷயங்களை தான் என்ன செய்திருக்கு, எடுத்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ அந்த இறை வார்த்தைகளை பற்றி ஒரு ஆழமான படிப்பாகவும் இந்த மறைக்கல்வி நமக்கு பயன்படும். சரியா, 5வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் முதல்ல ஈசோ வந்து 5வது அதிகாரத்தில் மலைப்பொழிவு அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, அதுக்கப்புறமா இன்னும் சில நல்ல குணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் மன்னிங்க, தீர்ப்பளிக்காதீங்க, இப்படியெல்லாம் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாமே வரிசையாக இந்த மத்தேயுனர் செய்தி 5வது அதிகாரத்திலிருந்து 6-7 அதிகாரங்களில் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொரு பாடமாக உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. கடைசியில் 15வது பாடத்தில் வந்து என்ன அப்படின்னா, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் மற்றவங்களும் மற்றவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த 15வது பாடத்தில் தெளிவாக இருக்கும். சரியா, வாங்க இப்போ நம்ம முதல் பாடத்துக்குள்ளால போவோம். முதல் பாடத்துக்கு தலைப்பு அப்படி என்ன அப்படின்னா, முதல் பாடம் அதிர்ஷ்ட பூமியின் வசந்த காலம். சரியா, அதிர்ஷ்ட பூமியின் வசந்த காலம். அப்போ இந்த தலைப்பை பற்றி, தலைப்பை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன புரியுது, அதிர்ஷ்ட பூமியின் வசந்த காலம். அப்போ முதல்ல அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியணும், பூமின்னா என்னன்னு தெரியணும், வசந்த காலம்னா என்னன்னு தெரியணும். அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம்னா லக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாம் இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்சது, நம்ம சாதாரணமாகவே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை லக் தான். சரிதானே, இப்போ என்ன எதுல எல்லாம் நீங்கள் லக் அப்படின்னு சொல்லுவீங்க, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் இருக்குதுன்னு வைங்களேன். சரியா, அந்த கஷ்டமான பாடத்தில் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கணக்கு மேக்ஸில் இன்னைக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு திடீர்னு பார்த்தா அந்த டீச்சர் வரல, அந்த பீரியடை பிடி பீரியடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவீங்க, எல்லாரும் அப்படி லக் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா. ஏ, நம்ம கிளாஸில் 5 பேர் இருக்கீங்க தானே, 5 பேரில் ரிஜோவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு சண்டே பிறந்த நாள், இன்னைக்கு இல்லை நம்ம லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சண்டே பிறந்த நாள்னு வச்சுக்கோ. ரிஜோவுடைய அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு சண்டே தானே, அதனால் நீ உன்னுடைய கேட்டிசம் கிளாஸில் பர்த்டே கொண்டாடலாம், நீ வந்து என்ன செய்ய லட்டு எல்லாருக்கும் கொண்டு போகணும் சொல்லி 6 லட்டுக்கு பதிலாக 7 லட்டு வைக்கிறாங்க. 6 சொன்னது என்னையும் சேர்த்து. சரியா, அப்போ 7 லட்டு வைக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அவன் எல்லாருக்கும் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 5 லட்டு, அப்புறம் எனக்கு 1 லட்டு கொடுக்குறான். இது 1 லட்டு இருக்குமா, அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு டியர் ஃப்ரெண்டு ஜியோ ஃப்ரான்சிஸ்கோவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். அப்போ ஜியோ ஃப்ரான்சிஸ்கோ என்ன நினைப்பான், ஆஹா எனக்கு இன்னைக்கு லக்கு, 1 லட்டு அவன் கூட கொண்டு வந்ததுனால எனக்கு 2 கிடச்சிது அப்படின்னு நினைப்பான். அப்படி தானே, அப்போ சாதாரணமாக இதைத்தான் நம்ம லக்குன்னு நினைக்கிறோம். சரியா, அதிர்ஷ்டம், எதிர்பாராத விதத்தில் நமக்கு மட்டுமே நடந்த ஒரு நன்மை செயல், நல்ல செயல் அப்படின்னு அதை சொல்லலாம். கரெக்டா, இனி பூமினா என்ன, சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, பூமினா என்ன, உலகம். சரியா, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பூமி உலகம் அப்படின்னா நம்மளை சொல்கிறது, ஒவ்வொருத்தரையும், நம்ம வாழக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தான் பூமி அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறோம். சரியா, இனி அடுத்தது
என்னது அதிர்ஷ்ட பூமியின் வசந்த காலம் அப்படின்னு சொன்னோம். வசந்த காலம்னா என்னன்னு தெரியும்ல, பூக்கள் எல்லாம் பூக்கக்கூடிய காலம் தான் வசந்த காலம். இந்த வசந்த காலத்துக்கு என்ன ஸ்பெஷல், அப்பதான் பூக்கள் எல்லாம் நிறைய பூக்கும், நல்ல மனமா இருக்கும், எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். செடிகள்லாம் பூத்து நிக்கிறத பார்த்தா எல்லாருடைய மனதுக்குமே மகிழ்ச்சியா இருக்கும், அப்படிதானே? சரியா? சோ மனதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ஏற்கனவே அதிர்ஷ்டமா இருந்தா மனிதனுக்கு மகிழ்ச்சி தானே, சரியா? அப்ப பூமினா மனிதன்னு சொன்னேன், அப்ப அதிர்ஷ்டமான மனிதன், அப்ப அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான், நான் எங்க போனாலும் நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்ட்டு. இனி அதிர்ஷ்ட மனிதனின் வசந்த காலம் அப்படின்னா என்ன, அந்த மகிழ்ச்சியினுடைய உச்ச கட்டம்னு சொல்லலாம் அந்த மகிழ்ச்சிய, சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும், சரியா? எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பாடத்துல சொல்ல போறோம், ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பைபிள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யாது, இருக்காது. பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள்ல அதிர்ஷ்டசாலிகளை, என்ன வார்த்தையில சொல்லுவாங்க, பேர் பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க, சரியா? அப்போ நம்ம இங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன அதிர்ஷ்டம் ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இல்லாம போயிடும், கரெக்ட் தானே? டெய்லியுமா ரெண்டு லட்டு கிடைக்கும் அப்படித்தானே, இல்லையா? திடீர்னு ஒரு நாள் இப்போ அகிலேஷ் இருக்கான், அகிலேஷ் வந்து ஸ்கூல்ல போகும்போது அன்னைக்கு பார்த்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் செய்யாம போறான், டீச்சர் ஹோம்ஒர்க் கேட்கல. இன்னொரு நாள் இதே மாதிரி செய்யாம போறான்னு டீச்சர் கேட்காம இருக்கணும்னு இருக்கா, கிடையாது, கரெக்ட் தானே? அப்படிதானே எல்லாரும், ஆரோனானாலும் சரி, இன்னொருத்த ஆஷிக்கானாலும் சரி, எல்லாருமே அதை என்ன செய்திருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க, அப்படிதானே? ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அது அதிர்ஷ்டம் நடக்கும், இன்னொரு நாள் நடக்காம போகும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது உண்மையான அதிர்ஷ்டம் கிடையாது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு, அதிர்ஷ்டத்துல அப்படியே நிரம்பி வாழ்ந்தவங்க, உண்மையான பேர் பெற்றவங்க நிறைய பேர் பைபிள்ல இருக்காங்க. உங்களுக்கு அது புரியறதுக்கு ஒரு கதையை சொல்றேன், சரியா? பழைய ஏற்பாட்டுல எல்லாருக்கும் விசுவாசத்தின் தந்தை யாருன்னு தெரியும்ல, யாரு, ஆப்ரஹாம். ஆப்ரஹாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, ஆப்ரஹாமுக்கு முத்திர் வயதுல இறைவனால இறைவனுடைய வாக்கு தத்துவத்திற்கிணங்க பிறந்த குழந்தை தான் ஈசாக்கு, இல்லையா? ஈசாக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க, யாரெல்லாம், ஏசாயாவும் யாக்கோபும். அந்த யாக்கோபுக்கும் ஏசாயாவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தானே, அந்த கதைகள் எல்லாம். அந்த சின்ன பிரச்சனையில யாக்கோபு என்ன செய்யறாரு, ஓடி போறாரு, ஓகேவா? எங்க போறாருன்னா அவருக்கு மாமா வீட்டுக்கு போறாரு, ஓகே? அப்ப யாக்கோபு கையில ஏதாவது இருக்குமா, பணம் ஏதாவது இருக்குமா, இல்ல. அங்க போய் மாமாவுக்கு எல்லா வேலையும் செய்து கொடுக்கறாரு. அப்போ யாக்கோபும் வளர்ந்து வந்துட்டாரு, திருமண வயது அவருக்கு வந்துருச்சு, சரியா? இப்ப யாக்கோபு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அந்த மணமகன், அந்த பையன், பொண்ணனுடைய அப்பாவுக்கு, மணமகளினுடைய அப்பாவுக்கு ஏதாவது கொடுக்கணும், நகை பணம் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த மகள் அவர் என்ன செய்வாரு, கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நமக்கு தெரியும், யாக்கோபு வீடை விட்டு ஓடி வந்தவர், பயந்து, அவர்கிட்ட எதுவுமே இல்லை, சரியா? அப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க, நான் உங்ககிட்ட 7 வருஷம் வேலை செய்யறேன்னு சொன்னார், சரியா? அப்போ முதல் பொண்ணு, அவருக்கு ரெண்டு பொண்ணு, யாருக்கு, மாமாவுக்கு ரெண்டு பொண்ணுங்கிறதுனால முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொன்னாரு. இரண்டாவது பொண்ணையும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு, மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்யணும். அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் வேலை செய்யணும், 14 வருஷம் யாக்கோபு மாமாவுக்கு வேலை செய்யணும், சரியா? இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் இவர் என்னதான் எடுத்துட்டு வர முடியும், அவருக்கு மாமனாருக்கு வீட்டுல இருந்து, இவருடைய ரெண்டு மனைவியையும் அவங்கள்ட்ட பிறந்த குழந்தைகளையும், சரியா? மொத்தம் 12 குழந்தை இருந்தது. அப்ப 12 குழந்தைகளையும் ரெண்டு மனைவியையும் கூட்டிட்டு ஆடு இல்லாம, மாடு இல்லாம, கழுது இல்லாம, நிலம் இல்லாம வெளியே வரணும். அப்ப எப்படி சாப்பாடு கிடைக்கும், சரிதானே? அப்ப ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிலைமையில அவர் இருந்தார். அதனால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மாமாட்ட போய் கேட்பார், மாமா நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சு தரேன்ல, அதுக்குரிய ஒரு கூலியே எனக்கு நீங்க தனியா ஒதுக்கி தாங்க அப்படின்னு கேட்பாரு. மாமனாருக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் மனசு இருக்காது, சரியா? அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, நீ ஓகே கூலி எடுத்துக்க, எப்படி எடுத்துக்க அப்படின்னா, புள்ளி உள்ள ஆடையெல்லாம் உன்னுடைய கூலியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். நீங்க ஆடெல்லாம் பாத்திருக்கீங்க தானே, ஆடு கருப்புல இருக்கும், வெள்ளையில இருக்கும், புள்ளி எல்லாம் வச்சு எங்கேயாவது பார்க்க முடியுமா, எங்கேயோ ஒண்ணு இருக்கலாம், சரியா? அப்போ
அவர் மன என்ன எப்படி யோசிக்கிறாரு, புள்ளி வச்ச ஆடே இருக்காது, இவர்கிட்ட நம்ம ஏமாத்திடலாம், ஒன்னோ ரெண்டு ஆடு மட்டும் அவருக்கு கூலியா கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கடவுள் அவரோட இருந்ததால, கடவுள் அவரோட இருந்ததால, யாரோட, யாக்கோவோட இருந்ததால, என்னைக்கு மாமனார் புள்ளி வச்ச ஆடையெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரோ, அன்னையில இருந்து அந்த ஆடு எந்த ஆடு குட்டி போட்டாலும் அதெல்லாம் புள்ளி வச்ச ஆடாவே இருந்தது. சரியா? இப்ப மாமனார் மறுபடியும் பேச்ச மாத்திட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ புள்ளி வச்சதில்ல, வரி போட்ட எல்லா ஆடையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. வரி குதிரையை தானே நம்ம பார்த்துருக்கோம், வரி ஆடு பார்த்துருக்காமா? எங்கேயாவது இருக்கும். சரியா? அப்போ இந்த வரி ஆடுக்காக இவர் என்ன செய்யறாரு, கடவுள் அவரோட இருந்து, வரி ஆடு தானே இவருக்கு கூலி என்ன சொல்லிட்டார் இல்லையா, அன்னையில இருந்து எந்த ஆடு குட்டி போட்டாலும் அது வரியாடாவே இருந்தது. வெள்ளையாவோ கருப்பாவோ இருக்கக்கூடிய ஆடு வந்து எல்லாம் என்னைக்காவது ஒரு குட்டி வரும், அப்படி வெள்ளை ஆடு கருப்பாடுன்னு அதெல்லாம் சொங்கி ஆடா இருந்தது. அப்ப நல்ல ஆடு எல்லாமே புள்ளி வச்ச ஆடு, வரி ஆடு, அதுதான் நல்ல ஆடு. இப்போ இந்த கைமாறு, இந்த வெகுமதி, இந்த பரிசை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அப்ப கடவுள்கிட்ட இருந்து கைமாறு வாங்குறவங்க தான் உண்மையிலேயே பேர் பெற்றவங்க. சரியா? அப்ப கடவுள்கிட்ட இருந்து கைமாறு வாங்குறதுன்னா என்ன, கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களதான் நம்ம அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். கடவுள்கிட்ட இருந்து கைமாறு பெற்றவங்கள தான், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நிரம்பினவங்க தான் யார் உண்மையிலேயே உண்மையான பேர் பெற்றவங்க. ஓகே, அந்த கதை அப்படியே இருக்கட்டும். இப்போ அன்னை மரியாள உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, மாதா இல்லையா? மாதாவை தெரியும். மாதாவை பத்தி பைபிள்ல எப்படி ஆரம்பிப்பாங்க, ஒரு கப்ரியல் அப்படிங்கிற வானதுதர கடவுள் வந்து மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட அனுப்புனாருன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அப்போ அந்த கப்ரியல் வானதுதர் வந்து மங்கள வார்த்தை சொல்வார் இல்லையா. முதல்ல அவர் சொல்ற விஷயம் என்ன, முதல்ல சொல்றது அருள் மிக பெற்றவரே வாழ்க, அடுத்து ஆண்டவர் உம்முடனே. ஓகே, அப்ப ரெண்டு விஷயங்கள் சொல்றார், ஒண்ணு அருள் மிக பெற்றவரே வாழ்க, அடுத்தது ஆண்டவர் உம்முடனே. அப்போ அருள் மிக பெற்றவராகவும் இருக்கிறாரு, ரெண்டாவது ஆண்டவர் உம்முடனே, ஆண்டவர் அவரோட தங்கி இருக்கார். சரியா? அப்படி வானதுதர் வாழ்த்துறாரு. அதுக்கப்புறமா மரியாவை இன்னும் ஒருத்தங்க வாழ்த்துறாங்க. யார் அவங்க? எலிசபெத் அம்மா. எலிசபெத் அம்மாவை சந்திக்க போனோடனே எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். சரியா? உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்றாரு, அப்படிதானே? அப்போ அப்போ இது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க நல்லா கவனிங்க. இது எல்லாம் முடிஞ்ச உடனே கன்னி மரியாள் பாடுறாங்க ஒரு பாட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கடவுளை வாழ்த்துறேன், புகழ்றேன்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. நான் யாரு, நானு என்னைய பார்த்து இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் பேரு பெற்றவள்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, பேரு பெற்றவள் அப்படின்னு வாழ்த்துவாங்க என்ன எல்லாரும். அப்போ பேரு பெற்றவள் ஆகுறதுக்கு காரணம் என்ன, கன்னிமரியாள் பேரு பெற்றவளா மாறுறதுக்கு காரணம் என்ன, காரணம் இந்த இறை ஆசிர்ந்த அருள். சரி, அருள் நிறைந்திருக்காங்க. இன்னொன்னு, கடவுள் அவரோட தங்கி இருக்காங்க. சரியா? அதனாலதான் அவங்க பேர் பெற்றவளா மாறினாங்க. அதான் கன்னிமரியாளுக்கு கிடைத்த இறை ஆசிரினுடைய அடிப்படையான காரணம். ஓகே ஓகே, இப்ப கன்னிமரியாளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க பேர் பெற்றவள், அப்புறமா யோசேப்பு பேர் பெற்றவர், இப்படி எல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதுமா, நம்ம எப்படி பேர் பெற்றவங்களா மாறுறதுன்னு நமக்கு தெரியணும், அப்படிதானே? அப்போ எப்படி நான் பேர் பெற்றவளா மாறுறது, எப்படி நான் பேர் பெற்றவனா மாறுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? அப்ப எந்த கேள்வி வந்தாலும் அதுக்குரிய பதில் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த திருவிவிலியத்துல இருக்கு. சரியா? திருவிவிலியத்துல இருக்கு அதுக்குரிய பதில். எந்த கேள்வி வாழ்க்கையில என்னைக்குமே மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில என்ன கேள்வி வந்தாலும் அதுக்குரிய பதில் எங்க தேடணும், விவிலியத்துல தேடணும். அப்படிதான் நீங்க பழகணும். சரியா? அப்போ எப்படி நாம பேர் பெற்றவங்க ஆகிறது அப்படிங்கிறத மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல மலை பொழிவு அப்படிங்கிற அதிகாரத்துல அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சரியா? இது உங்களுக்கு மனப்பாட பகுதி, குறிச்சு வச்சுக்கோங்க.
இது உங்களுக்கு மனப்பாட பகுதி மத்தேயு 5 அதிகாரம் 3 முதல் 10 வரையுள்ள இறை வார்த்தைகளை படிக்கணும். ஓகேவா? அப்போ அதை நான் உங்களுக்காக இப்போ வாசிக்கட்டா. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஓகே, இதுதான் 5 அதிகாரம் 3 10 வரை உள்ள மனப்பாட பகுதி. அதோட சேர்த்து யார் பேர் பெற்றவங்க அப்படின்னு ஈசோ மெசியா சொல்றது. இது எந்த தலைப்புக்கு கீழே வருது? மலை பொழிவு, மறந்துடக்கூடாது. சரியா? அப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல 8 குணங்களை பத்தி ஈசோ சொல்லியிருக்காரு. 8 குணம் உள்ளவங்களுக்கு 8 விதமான ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிறைய ஆசீர்வாதம். ஓகே, 8 குணம் உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க ஈசோ மெசியா கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீங்க. விண்ணக ஆசீர்வாதத்தையும் மண்ணக ஆசீர்வாதத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். வெறுமனே விண்ணக ஆசீர்வாதம்னு மட்டும் முடிக்கல, மண்ணுலகிலையும் நீங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 8 குணங்கள் என்னென்னு பார்ப்போமா? ஸோ முதல் குணம் என்ன அப்படின்னா, ஏழையரின் உள்ளம். அந்த ஏழையரின் உள்ளத்தை கொண்டிருந்தோம் அப்படின்னா விண்ணரசு கிடைக்கும். இரண்டாவது துயருருவோர்னு எழுதி இருந்தது இல்லையா? துயருருவோர்னா என்ன? துன்ப துயரங்களை அனுபவிக்கிறவங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். யாருக்கு ஆறுதல்? கடவுளின் ஆறுதல் கிடைக்கும், ஈசோனுடைய ஆறுதல் கிடைக்கும். மூணாவது கனிவுடையோர், அவங்க வந்து நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். அப்படின்னா இந்த மண்ணுலகில் அவங்க பெறக்கூடிய ஆசீர்வாதம். சரியா? மண்ணுலகில் அவங்க பெறக்கூடிய ஆசீர்வாதம். இனி நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர், நீதி நிலைநாட்டக்கூடிய அந்த எண்ணம் உள்ள ஒரு குணம், அந்த குணம் அது இருந்தா என்ன கிடைக்கும்? நிறைவு கிடைக்கும். இரக்கம் உள்ள குணம் அது இருந்தா என்ன கிடைக்கும்? கடவுளின் இரக்கம் கிடைக்கும். சரியா? தூய்மையான உள்ளம், இந்த குணம் இருந்தா என்ன இருக்கும்? கடவுளை காணலாம், தெய்வ தரிசனம் கிடைக்கும். அடுத்து கடைசியா, கடைசியில அதுக்கு முன்னாடி அமைதியை ஏற்படுத்துறவங்க பேர் பெற்றவங்க, அமைதி ஏற்படுத்தும் குணம் உள்ளவங்க. அமைதி ஏற்படுத்தினா என்ன கிடைக்கும்? நம்மளை கடவுளின் மக்கள்னு சொல்லுவாங்க, ஒரு பதவி, கடவுளின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பதவி. சரியா? கடைசியா நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், இவங்களுக்கும் விண்ணரசு கிடைக்கும். விண்ணரசுல மிகுதியான கைமாறு கிடைக்கும், விண்ணரசுல மிகுதியான கைமாறு கிடைக்கும். அப்போ 8 குணங்கள் பத்தி ஈசோ சொல்லியிருக்காங்க. எதுக்கு? பேர் பெற்றவரா மாறுறதுக்கு. புரியுதா? சரி, அப்போ உண்மையான பேர் பெற்றவங்க அப்படின்னா யாரு சொல்லுங்க? யார் உண்மையிலேயே பேர் பெற்றவங்க? யாருக்கு இறைவனுடைய அருள் நிறைவா இருக்கோ, இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனுடைய அருளால நிறைஞ்சிருக்கவங்க தான் உண்மையிலேயே பேர் பெற்றவங்க. சரியா? அதே மாதிரி அன்னை மரியாள் வந்து பேர் பெற்றவரா மாறுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஒண்ணு, அவர் அருளால நிறைஞ்சிருந்தாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவரோட தங்கி இருந்தார். இது ரெண்டும் தான் அடிப்படையான விஷயங்கள். சரியா? அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். ஸோ எப்படி பேர் பெற்றவங்களா மாறுறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 8 குணத்தை பத்தி எல்லாம் படிச்சுட்டோம் இல்லையா? அப்போ அன்னை மரியாள போல நம்மவும் என்ன செய்யணும்? பேர் பெற்றவங்களா மாற கடவுளிடம் இந்த 8 குணங்களையும் இறந்து மன்றாடணும். கடவுளே, நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த 8 குணங்களையும் தாங்க, நாங்களும் என்ன செய்யணும், பேர் பெற்றவங்களா மாறணும் அப்படின்னு டெய்லி நைட்டு தூங்க போகையிலையும் காலையில எந்திரிச்சு இதை என்ன செய்யணும், நீங்க ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்க புத்தகத்தை எடுங்க. புத்தகம் கையில வச்சிருக்கீங்க தானே? ஸோ மனப்பாட பகுதி ஏற்கனவே சொல்லிட்டேன். மத்தேயுனர் செய்தி 5 அதிகாரம் 3-10 வரை அது இங்க கொடுத்துருக்காங்க. இனி இதுல பாருங்க, பயிற்சி வினாக்கள்ல நிரப்புக. பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உன் டேஷ் ஆசி பெற்றதே. உன் டேஷ் ஆசி பெற்றது, உம்
வயிற்றின் கனியும் வயிற்றின் கனியும் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் டேஷ் அவர்களுக்குரியது பின்னரசு. இரண்டாவது கேள்விக்கு பதில் என்ன? விண்ணரசு. ஈசோவின் மலைப்பொழிவு டேஷ் நற்செய்தி டேஷ் விருந்திரைக்கப்பட்டுள்ளது. எந்த நற்செய்தியில இருக்குன்னு சொன்னேன்? எல்லாமே மத்தேயு நற்செய்தியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா முதல்லயே. அப்ப மலைப்பொழிவு மத்தேயு நற்செய்தியில டேஷில் விருத்திரைக்கப்பட்டுள்ளது. ஐந்தாம் அதிகாரம் 3 முதல் 12 எழுதணும். 10 வரைதான் படிக்க சொல்லியிருக்காங்க. 3 முதல் 12. அடுத்து உண்மையாகவே பேர் பெற்றோர் யார் என்று ஈசோ போதிக்கின்றார். அதுக்கு விட எங்க தெரியுமா இருக்கு? 7வது பக்கத்துல இருக்கு, கடைசி 2 லைன். 7வது பக்கம் கடைசி 2 லைன் பாருங்க. உண்மை பேர் என்பது இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாகும். கடவுளின் அருள் பெற்றவர்களையே பேர் பெற்றோர் என அழைக்கிறோம். ஓகே, 7வது பக்கம் கடைசி 2 லைன் முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி பாருங்க. அன்னை மரியாவுக்கு கிடைத்த ஆசியின் அடிப்படை என்ன? அது 8வது பக்கத்துல 2வது பேராகிராஃப் இப்படி தொடங்குது பாத்தீங்களா, தொடங்குது இல்லையா? அதுல 7வது லைன் பாருங்க. 8வது பக்கத்துல 2வது பேராகிராஃப் தொடங்குது இல்லையா, அதுல இருந்து 7வது லைன். ஆகவே கடவுளின் அருள் அப்படின்னு இருக்கா, அந்த கடவுளின் அருள்ல இருந்து நீங்க குறிச்சுக்கணும். கடவுளின் அருள் மரியாளில் நிரம்பி இருந்ததும் ஆண்டவர் மரியாளுடன் தங்கி இருந்ததுமே அவரது பெரும்பேற்றுக்கு அடிப்படை. அவ்வளவுதான், அந்த அடிப்படையில முடிச்சுக்கணும் சரியா. அப்போ எத்தனாவது லைன் சொன்னேன்? 7வது லைன்ல ஆரம்பிச்சு 9வது லைன்ல அடிப்படையில முடியும். 7வது லைன் கடவுளின் அருள், இடையில இந்த புள்ளிக்கு அப்புறமா கடவுளின் அருள் ஆரம்பிச்சு அடிப்படை அதுல முடிக்கணும் சரியா. அப்புறமா கீழ்காண ஆசீர்களை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? விண்ணரச பெற என்ன செய்யணும்? ஏழையரின் உள்ளம் என்ன நிறைவு பெற? நீதி நிலைநாட்டும் வேட்கை, கரெக்டா? பூமியில சிறப்பு பெறணும்னா கனிவுடையோர், கனிவுடையோரா இருந்தா பூமியில சிறப்பு பெறலாம். இனி மனப்பாட பகுதியை நீங்க படிக்கணும், அதுதான் ஹோம்ஒர்க் சரியா. நீங்க அந்த மனப்பாட பகுதியை படிச்சு எனக்கு மனப்பாட பகுதி ஒரு 3வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் இருக்கிறதுனால எப்பவுமே சண்டே ஒர்க்கை சண்டே தான் முடிக்கணும்னு ஃபாதர் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய மனப்பாட பகுதியா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இது கடினமா தோணும், அன்னைக்கே நீங்க படிச்சிருங்க, முடியும், முயற்சி செய்தா முடியும் சரியா. ஒருவேளை உங்களுக்கு படிக்க முடியாட்டி எப்ப படிச்சு முடிக்கிறீங்களோ என்ன, உடனடியா எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அனுப்பி விடணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அட்டண்டன்ஸ் போடுவேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பின உடனே உங்க பேரையும் கூட சேர்த்து எழுதணும், அப்பதான் அட்டண்டன்ஸ் சரியா. ஒரு போன வாரமே நம்ம மறை மாவட்ட அளவுல மறைக்கல்வி ஆரம்பிச்சாச்சு. அதனால ஒருவேளை பங்கு தந்தை அவர்கள் சொல்லுவாங்க 2 வாரத்துக்குரிய அட்டண்டன்ஸை சேர்த்து போடுங்கன்னு சொன்னா இதை அனுப்புறவங்களுக்கு 2 வாரத்துக்குரிய அட்டண்டன்ஸ் கிடைக்கும். அதனால மறந்துடாதீங்க மாணவர்களே, உடனடியா இதை படிச்சு அனுப்பணும். இதை படிக்கிறதோட விட்டுறக்கூடாது. டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணும்போது இந்த வசனத்தை வாசிச்சு தான் ப்ரேயர் பண்ணணும். இந்த மலைப்பொழிவில் உள்ள 3 லிருந்து 10 வரை உள்ளதை வாசிச்சு, இயேசுவே நீர் சொன்ன இந்த பேரை நாங்கள் பெறதுக்கு எங்களை தகுதியுடையவங்க ஆக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன செய்யணும், ஜபம் செய்யணும் சரியா. ஓகே மாணவர்களே, அடுத்த வாரம் மறைக்கல்வி வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.